விழுப்புரம் மாவட்டத்தில் ஹாலிவுட் படத்தின் திகில் கொலைக்காட்சிகளை பார்த்து கர்ப்பிணி மனைவியின் வாயை கட்டி சகதியில் மூழ்கடித்து கொலை செய்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள அருதுங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமதாஸ். இவரது மனைவி புஷ்பா. இவர்களுக்கு 2 வயதில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் புஷ்பா 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி கரும்பு தோட்டத்துக்கு சென்ற புஷ்பாவை சகதியில் மூழ்கடித்து கொலை செய்த கொள்ளையர்கள் நகைகளை பறித்து சென்று விட்டதாக ஊராருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கொலையான பெண்ணின் சடலத்தை மீட்ட உள்ளூர்வாசிகள் காவல்துறைக்கு தெரியாமல் அடக்கம் செய்ய முயற்சி மேற்கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் புஷ்பாவின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்த போது ராமதாஸுக்கும் புஷ்பாவுக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மனைவியின் நடத்தையில் ராமதாஸுக்கு எப்போதும் சந்தேக பார்வை இருந்துள்ளது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் இருந்துள்ளது. இந்த நிலையில் புஷ்பா 2வது முறையாக கர்ப்பம் தரித்ததால் அவர் மீது ஏற்பட்ட சந்தேகத்தில் அவருடன் தினமும் சண்டையிட்டு வந்துள்ளார் ராமதாஸ். ஒரு கட்டத்தில் தனது மனைவியை கொலை செய்ய நினைத்து யூடியூபில் தவறு செய்யும் பெண்களை கொலை செய்யும் முறைகள் தொடர்பான வீடியோக்களையும் கொலை செய்துவிட்டு எளிதில் தப்பிப்பது எப்படி என்பது தொடர்பான வீடியோக்களையும் கடந்த 1 மாதமாக தினமும் பார்த்து வந்துள்ளார். அதில் பெண்களின் வாயை இறுக்க பூட்டி கொடூரமாக கொலை செய்யும் முறைகளை பார்த்து அதுபோல 1 மாதமாக பயிற்சி எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே கணவரின் கொடுமை தாங்காமல் வேதனையடைந்த புஷ்பா கடந்த 15ஆம் தேதி தாய் வீட்டுக்கு செல்லப் போவதாக கூறியுள்ளார். அதற்கு முன்பாக அவர் கரும்பு தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு சென்ற ராமதாஸ் புஷ்பாவின் முகத்தை துணியால் இறுக்கி கட்டி தலையை கரும்பு தோட்ட சகதியில் வைத்து அழுத்தி அவரை கொடூரமாக கொலை செய்துள்ளார். பின்னர் கொள்ளையர்கள் கைவரிசை என்று போலீசாரை நம்ப வைக்க புஷ்பாவின் கழுத்தில் கிடந்த சங்கிலி, காதில் கிடந்த கம்மல் உள்ளிட்டவற்றை கழற்றி தோட்டத்துக்குள் வீசி எறிந்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. மாலையில் அவரே தனது மனைவியை காணவில்லை என்று ஊராரிடம் தெரிவிக்க கரும்பு தோட்டத்தில் சடலமாக கிடந்த புஷ்பாவை தடயங்களை அழிக்கும் பொருட்டு சடலத்தை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துள்ளார் ராமதாஸ். கொலைக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றவரின் சட்டை மற்றும் வேட்டியில் சகதி படிந்திருந்ததையும் அவரிடம் கைப்பற்றப்பட்ட செல்போனில் கொலை செய்வது எப்படி என்பன போன்ற வீடியோக்களை முகநூலில் இருந்து பதிவிறக்கம் செய்து வைத்திருப்பதையும் ஆதாரமாக கொண்டு இந்த வழக்கில் குற்றவாளி ராமதாஸ் தான் என்று கூறுகிறார் அந்த காவல் கண்காணிப்பாளர்.